வணக்கம். கதை சொல்லட்டுமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி போக்குவரத்து வசதிகள்ல மிக முக்கியமானதாக கருதப்படக்கூடியது கப்பல்கள் தான். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மனிதர்களை அதிக அளவுலையும் சரி, அது போல அதிக அளவு எடை கொண்ட பொருள்களையும் சரி எடுத்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா கப்பல்கள் தான். இந்த கப்பல்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் அதிகமான தீவுகளும் சரி அதிகமான நாடுகளும் சரி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த கப்பல்கள் சின்ன சின்ன படகுல இருந்து மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமான வகையில நம்மளை திகைக்க வைக்கக்கூடிய வகையிலையும் கட்டப்பட்டிருக்கு. அந்த மாதிரி பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய சில வகையான கப்பல்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீவைஸ் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் தான். இது வந்து உலகத்திலேயே மிக நீளமான கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கப்பல் வந்து கச்சா எண்ணெய்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்தக்கூடிய கப்பல். இதனுடைய நீளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 458 மீட்டர் நீளம் கொண்டது. இதை வந்து நம்ம செங்குத்தா நிறுத்தி வச்சோம் அப்படின்னா ஈஃபில் டவரை விட இது உயரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது வந்து அதிக எடை கொண்ட ஒரு கப்பல்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங் டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எடைகளை 653,019 எடைகளை வந்து தாங்கக்கூடியது. ஷார்ட் டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எடைகளை வந்து 724,239 எடைகளை தாங்கக்கூடியது. இந்த கப்பல்கள் சொல்லும் போது இதை வந்து ரொம்ப நீளமா இருக்கு இல்லையா, இதை வந்து பனாமா கால்வாய், இங்கிலீஷ் கால்வாய், சுயிஸ் கால்வாய் இந்த மாதிரியான கால்வாய்களில் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஆழம் வந்து இது எந்த அளவுக்கு நீர்க்கடியில் ஆழத்தில் செல்லும்னு பார்த்தீங்கன்னா 97.7 அடி நீளத்தில் ஆழத்தில் வந்து இது செல்லக்கூடியது. அதே மாதிரி இந்த கப்பல்கள் வந்து ஒரு மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய கப்பல்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது த கிளப்மேட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் தான். த கிளப்மேட் 1, த கிளப்மேட் 2 இந்த ரெண்டு கப்பல்களும் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தது. இது ரெண்டுமே வந்து ஒரே நிறுவனம் தான் தயாரிச்சது. த கிளப்மேட் 1989 த கிளப்மேட் 2 அப்படிங்கிறத 1996 இந்த நிறுவனம் தயாரிச்சது. ஆனால் 1998 த கிளப்மேட் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பலை வின்ஸ்டார் பயணிகள் கப்பல் நிறுவனத்துக்கு இந்த நிறுவனம் சேல் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கப்பல் வந்து விண்ட் சர்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரால் அழைக்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் இந்த கிளப்மேட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் வந்து இன்னும் இந்த நிறுவனம் தான் வச்சுருக்காங்க. இந்த கிளப்மேட் 1, அந்த கிளப்மேட் 2 இந்த ரெண்டு கப்பல்களும் வந்து உலகத்திலேயே மிக நீளமான பாய்மர கப்பல்கள் அப்படின்னு சொல்லி கின்னஸ் சாதனையில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கப்பல்களுடைய நீளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 187 மீட்டர் நீளம் கொண்டது. இந்த கப்பல்களை வந்து நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய எல்ஐசி பில்டிங் இருக்கு இல்லையா, அதை விட இந்த கப்பல்கள் வந்து 3 மடங்கு உயரமானவை அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இதுல வந்து பாய்மரங்கள் அப்படின்னா நாம யூஸ் பண்ற மாதிரி சாதாரண துணிகளோ இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்றது கிடையாது. கிட்டத்தட்ட 2800 சதுர மீட்டர் பரப்பளவுல இருக்கக்கூடிய பாலிஸ்டர் பாய்கள் தான் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அதே போல இதை வந்து மோட்டார்கள் மூலியமா தான் இதை வந்து நம்ம ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா கம்ப்யூட்டர்ஸோட உதவி கண்டிப்பாக தேவைப்படுமா. இதில் வந்து 400 பயணிகள் வந்து பயணம் செய்யக்கூடிய அளவில் இந்த கப்பல் இருக்குது. இந்த கப்பலில் இதோடைய வேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10-15 நாளிகள் மைல்கள். அடுத்தது நாம் பார்க்க போகிறது த ஹார்மனி ஆஃப் த சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் தான். இது வந்து அமெரிக்க தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான ஒரு கப்பல் அப்படின்னே சொல்லலாம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சொகுசான கப்பல்களில் இந்த கப்பலும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இந்த கப்பல் வந்து எந்த அளவுக்கு செலவு செய்யப்பட்டு கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து இதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இதனுடைய எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 227,000 டன் எடை கொண்டது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 16 அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கப்பலை வந்து நாம் ஈஃபில் டவர் கிட்ட நிறுத்தணும்னா 163 அடி வந்து இந்த கப்பல் வந்து நீளம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கப்பலில் வந்து 77 வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய 2100 பணியாளர்கள் வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பணியாளர்கள் கூட சேர்த்து இந்த கப்பலில் கிட்டத்தட்ட 8000 மக்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கப்பல் வடிவமைச்சப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பனி ஆஃப் த சீஸ். இந்த சிம்பனி ஆஃப் த சீஸ் அப்படிங்கிறத இந்த கப்பலை வந்து ஹார்மனி ஆஃப் த சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பலை கட்டின ராயல் கரீபியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த
நிறுவனம் தான் இந்த கப்பலையும் கட்டியிருக்காங்க. 2015 இதை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2017 ஜூலை மாதம் 7ஆம் தேதி இந்த கப்பலை வந்து கட்டி முடிச்சு இதை வந்து நீரில் வந்து நீந்த விடுறாங்க. இந்த கப்பலுடைய எடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 230,000 டன் எடை கொண்டது. ஒரே சமயத்தில் 5,494 பேர் வந்து இந்த இடத்துல பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கப்பல் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. உலகத்திலேயே வந்து இது வந்து ஓஎஸ்எஸ் வகையில் இருக்கக்கூடிய 4வது கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கப்பலை 3 பாகமாக பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்ஸ், ரிலாக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது தான். ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான சொகுசு வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விளையாட்டுப் பொருட்களும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுபோல் நமக்கு தேவையான ட்ரிங்க்ஸு, ஹைஸ்பீட் இன்டர்நெட் இந்த மாதிரியான வசதிகளும் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கான். அடுத்தது ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பா, ஜிம்மு, அதே மாதிரி ஸ்விம்மிங் பூலு, பார்க்கு, அதே மாதிரி இந்த மாதிரியான நமக்கு கொஞ்சம் கூட நம்ம யூகித்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய வசதிகள் வந்து இந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தது இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பகுதியில் கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து ஒரு வாட்டர் தீம் பார்க் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து நாம் பார்த்து கொண்டே ரசித்துக்கிட்டு சாப்பிட்றதுக்காக அந்த இடத்துல கடல் உணவுகள் கொண்ட ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல அதிக அளவு என்ஜாய் பண்ணுற வகையில் சினிமா தியேட்டர்ஸும் வந்து இந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாம இந்த கப்பலில் பயணம் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு அவசர வேலை வருது அப்படின்னா நாம ஹெலிகாப்டர் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெலிகாப்டரை வர சொல்லி நாம போகிறதுக்கு ஏதுவாக அந்த இடத்துல ஹெலிபேடும் வச்சுருக்காங்க. இது மட்டுமல்லாமல் இந்த கப்பல் வந்து ஏதாவது பாதிப்புக்கு உள்ளானது அப்படின்னு சொன்னால் இந்த கப்பலிருந்து இருக்கக்கூடிய பயணிகள் தப்பிக்கிறதுக்காக இதுக்குள்ளே வந்து நீர்மூழ்கி கப்பல்களும் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் இந்த கப்பலில் ஒரு பயணிகள் ஒரு முறை வந்து பயணம் செய்கிறதுக்கு ஒரு நபருக்கு 1,00,000 to 2,00,000 வரை கட்டணங்கள் வசூலிக்கப்படுதாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓயாசிஸ் ஆஃப் த சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் தான். இது வந்து 6,000 பயணிகள் வந்து ஒரே சமயத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு கப்பலாக இருக்குது. இது வந்து அதிக மிக பெரிய பயணிகள் கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகத்திலேயே இதுதான் மிகப்பெரிய பயணிகள் கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வந்து 2,700 அறைகள் வந்து இருக்குது. இதில் வந்து 16 அடுக்குமாடி கட்டடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,000 டன் எடை கொண்டது. 7,000 கோடி பொருள் செலவில் இந்த கப்பலை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இதில் வந்து அதிக அளவு குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு திடல்கள், அதே போல் நீச்சல் குளங்கள், அது மாதிரி எல்லாமே வசதிகள் இருக்குது. கோல்ஃப் விளையாட்டு மைதானம், கூடைப்பந்து விளையாட்டு மைதானம், கால்பந்து விளையாட்டு மைதானம்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு திடலே வந்து இந்த இடத்துல அதிக அளவு அமைச்சிருக்காங்க. 7 சின்ன சின்ன நகரங்கள் இந்த கப்பல்லையே இருக்குது. அதே போல் 11 விடுதிகள் இருக்குது. 780 மேற்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு, ஒரே இடத்துலையே கூடியிருக்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு கலையரங்கமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது ஒரு ஆகாய கப்பல் தான். இந்த கப்பல் வந்து ஏர்லேண்டர் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கப்பல் வந்து உலகத்திலேயே இப்போ மிகப்பெரிய ஒரு ஆகாய கப்பல் அப்படின்னு சொல்லலாம். இந்த கப்பலை வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய பாதுகாப்பு முகமை தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதனுடைய உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 மீட்டர் உயரம் கொண்டது. இதனுடைய அகலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44 மீட்டர் அகலம் கொண்டது. இதை வந்து 2017 வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தாங்க. பட் இதில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டதுனால ஒரு பெண் வந்து அதிக அளவுக்கு பாதிப்புக்குள்ளானதுக்கப்புறம் இதை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து இதற்கு ஒரு நம்ம மறுபடியும் வந்து இதை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை புதுப்பிச்சு இந்த ஏர்லேண்டர் 10 விமானத்தை வந்து இப்போ புதுப்பிச்சு வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கப்பல்கள் எல்லாமே இருக்குது. இதில் எந்த கப்பலில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கதை சொல்லட்டுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.